வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வுகளை சிறப்பித்து தருவாராக. ஆழமான ஒரு அருமையான சாந்தி தவம் நடத்தி கொடுத்த திலகவதி அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் நம்ம மகரிஷி அவர்களுடைய அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அத மகரிஷி அவர்கள் சொன்ன வழிமுறைகளை வந்து அப்ளை பண்ணி எந்த இடத்துல எல்லாம் நம்ம நன்மை அனுபவித்தோம் அப்படிங்கிறத கடந்த சில வாரங்களா நம்ம வந்து கலந்துரையாடலாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில இன்று கவலை ஒழித்தல், மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கவலை ஒழித்தல் பயிற்சியை எந்த அளவு நம்ம நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கங்களை இங்க வந்து ஒவ்வொருவரும் ஒரு 2 நிமிடங்கள்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பம், எந்த ஏதோ ஒரு நிலையில நம்ம வந்து அதை சிறப்பா கையாண்டு வெற்றி பெற்றிருப்போம், அதை வந்து பகிர்ந்துக்க அழைக்கிறோம் அன்போட. அம்மா மாலதி அம்மா முதல்ல சொல்லுங்களேம்மா, வாழ்க வளமுடன் உங்களுடைய அனுபவத்தை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கவலை பத்தி முன்னாடியே நான் பேசிட்டேம்மா, இருந்தாலும் அப்ப மறுபடியும்னாக்கா கவலை எனக்கு ஒண்ணுமே மனசு திடீர்னு சொல்லவே எனக்கு ஞாபகம் வரல. நம்ம பேசிட்டோமே நினைச்சிட்டு சும்மா இருந்தேன். என்னுடைய அனுபவத்துல மறுபடியும் மறுபடியும்னாக்கா கவலைன்றது நிறையவே இருந்தாலும் அது எப்படி ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம எப்படி அதை தெரியாம இருந்தது, மனவளக்கலைக்கு வந்த பிறகு அது நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றது பல பல விஷயங்கள்ல எனக்கு அது உறுதுணையா இருந்தது. முக்கியமா ஒண்ணு சொல்ல போனா திருமண வாழ்க்கை, என் மகளுடைய திருமண வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். அதே மாதிரி மெனோபாஸ் டைம்லயும் கொஞ்சம் மனசஞ்சலம் வரும்போது அது எப்படி அதுதான்றது எனக்கு புரியாம இருந்ததுனால மைண்ட் வயசுல எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது அப்புறமா தான் மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் எனக்கு ஓ இப்படி எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரிலீஜியன்ல இருந்து ஒரு ரிலீஜியனுக்கு மேரேஜ் ஒரு முறையா எப்படி பண்ணணுங்கிறத ஒரு மகரிஷினுடைய தத்துவப்படிதான் நான் முடிவு எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது சக்சஸ்ஃபுல்லா நான் எல்லாருமே பிரமிக்கிற அளவுக்கு எனக்கு பண்ண முடிந்தது. அது பெரிய சக்சஸ் தான் எனக்கு. ஏன்னா ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கையில வாழ்ற நமக்கு ஒரு ரிலீஜியன்ல இருந்து ஒன்னொரு ரிலீஜியனுக்கு பேரண்ட்ஸுங்களோட ரெண்டு பேரும் ஒத்து ஒரு திருமணம் நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் சமுதாயத்துல பல பேருடைய ஆனா அதை நல்லபடியா எனக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யுது எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அது மனவளக்கலையினாலதான் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது மனவளக்கலையில இப்படிதான் இப்படி பண்ணாலும் கரெக்டு, எது நல்லது எது தப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மனவளக்கலை எனக்கு ஒரு உதவியா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நன்றிமா, சிறப்பா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல எல்லாம் மனவளக்கலை பயிற்சிகளை அப்ளை பண்ணி வெற்றி பெற்றோங்கிறத சிறப்பா சொன்னீங்க. கீதாமா அம்மா நீங்க சொல்லுங்களேன், கவலைகள் எதையாவது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவம். சொல்றேம்மா, நன்றிமா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நல்ல தவம் எடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய கவலைகள்ங்கிறச்ச, என்னுடைய கணவர் வந்து 2005 இறந்து போனார்மா. அப்போ இறந்து போயிட்டு ஒரு வருஷம் நான் பெங்களூர்ல இருந்தேன். அப்போ ஒரு வருஷம் பெங்களூர்ல இருந்தப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மனது ரொம்ப ஒரு தடுமாற்றம். நான் ஏற்கனவே துரியம் வரையில் பயின்று இருக்கிறேன். அப்ப என்ன பண்றதுன்னு சரி அப்படியே ரொம்ப அங்க பெங்களூர்ல எங்க இருக்க தவமையும் ஒண்ணும் தெரியாது, புது ஊரு புரியாத ஊர் தெரியாத பாஷை. அப்போ ஒரு நாள் நான் வந்து ஐயா எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு ரொம்ப மனசு கவலையோட வழியில் நடந்துகிட்டே இருக்கிறச்ச, ஒரு அம்மா திடீர்னு வந்தாங்க, நீங்க தமிழ்நாட்டு தமிழ் சென்னையான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்போ இந்த படத்துல இருக்கிற இவர் தெரியுமான்னு கேட்டாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம மகரிஷி படம்மா. எனக்கு அப்படி மனசுல அப்படி ஆனந்த அப்படியே பூரிச்சு போயிடுச்சு. ஐயோ அம்மா நல்லா தெரியுமா, நான் இவருதான் தேடிட்டு இருக்கேன், இவருடைய இது இங்க நடக்கிற இடம் இருந்தா நான் அங்க போய் மிச்சமெல்லாம் நான் கத்துப்பேன், அது எங்கம்மா இருக்குன்னு. ஐயோ அம்மா இது இங்க பக்கத்துல இருக்கு, இவர் நல்லா இவர்தான் எனக்கு குரு, எனக்கும் இவர் தாம்மா குரு, இவர் நம்ம நல்லா சொல்லி இது பண்ணுவாரு, இவர்கிட்ட போனோம்னா நம்ம மனசுல இருக்கிற வேதனைகள் எல்லாமே மறைஞ்சு நம்ம ஒரு புது மனுஷனா ஆயிடுவோம் அப்படின்னு நான் சொன்னோன்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எங்க மகன் வீட்ல இருந்து 2 தெருவு தள்ளி அந்த இடம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போனாங்க. இங்கதாம்மா நடக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க.
நான் அங்க போய் முதல் அகத்தாய்வு ரெண்டாவது அகத்தாய்வு வரைக்கும் நல்லா முடிச்சு எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. காயகல்பமும் நான் அங்கதான் கத்துக்கிட்டேன். அந்த ஒரு எனக்கு கத்துனால இன்னும் எனக்கு அந்த ஒரு வருடம் அங்க வந்து எனக்கு பெங்களூர் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பலமும் சக்தியும் மன அமைதியும் கிடைச்சது. என் கணவருடைய பிரிவு ஆழ்ந்த துக்க அடிமனசுல இருந்தாலும் அதனால வர அந்த வேவ்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு நான் நல்லா உடற்பயிற்சி செய்து தவத்துல என்ன நல்லா ஈடுபடுத்திக்கிட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நான் சென்னை வந்த உடனே மூணு நாலு அகத்தாய் முடிச்சு பிரம்மஞானம் போய் அருள்நிதி ஆகி அப்புறம் துணை பேர டிப்ளமா கோர்ஸ் முடிச்சு துணை பேரரசு பேராசிரியர்களுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் கவலைப்பட்டுக்கிட்டே நான் எப்படி கணவர் இறந்த உடனே எப்படி என் வாழ்க்கையை நடத்த போறேங்கிற கவலைப்பட்டு அந்த பொறுப்பை அப்படியே மகரிஷிட்டு விட்டேன். மகரிஷி படிப்படியாக என்னை முன்னுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி இந்த உங்களோட பேச வச்சிருக்காருன்னா அது அவருடைய அளப்பரிய கருணை தாங்க. அவர் சொல்ற மாதிரி கவலையை நல்ல முறையில ஆராய்ச்சி பண்ணினா அந்த கவலையை நம்ம ஒழிக்க முடியாது. அந்த கவலையை சீரமைச்சு அதுல இருந்து நம்ம வெளியில வரத்துக்கு அவருக்கு அவருடைய அந்த அகத்தாய்வு தான் நமக்கு நல்லா உதவி செய்யுது. இந்த முறையில நான் மகரிஷியுடைய இதுபடி ஆராய்ச்சியின்படி அவருடைய பயிற்சியின்படி அந்த பயிற்சியை மொள்ள மொள்ள எடுத்ததுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னா அது ஐயாவினுடைய அருட்பெரும் ஆற்றல் தான். அவர் மூலமா எந்த கவலை இருந்தாலும் நீங்க மகரிஷிட்ட சொல்லி விட்டுட்டீங்கன்னா அவர் சொன்ன வழியிலேயே நம்ம போனோம்னா மகரிஷியே கூட வந்து அந்த கவலையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு தருவா. இது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மையம்மா. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன் கீதாமா. அருமைமா, ரொம்ப சிறப்பு. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, தன்னம்பிக்கை தொடர் மாதிரி கொடுத்துட்டீங்க. எந்த இடத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு இழப்பு வரும் பொழுது எப்படி அதுல இருந்து மகரிஷி உங்களுக்கு உதவி செஞ்சாருன்னா, ஏற்பு இருந்தாதான் உதவியும் கிடைக்கும். நீங்க அந்த அளவுக்கு அக்செப்டபிலிட்டி இருந்தீங்க, அதனால சுவாமிஜி கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. அடுத்து அம்மா ஜெகதாம்பா அம்மா பேசுறீங்களாமா? உங்களுடைய வாழ்க வளமுடன்மா. ஜெகதாம்பாளம்மா, இவங்க சொன்ன அதே அனுபவம் தாங்க எனக்கா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, மீண்டும் சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் எவ்வளவு உத்வேகம் கொடுக்கும் சொல்லுங்கம்மா. அதாவது என்னுடைய கணவரும் காலையில எழுந்து தினமும் வந்து உடற்பயிற்சியும் தியானமும் கட்டாயம் செய்து நின்றார். அவருடைய இழப்பு வந்து இவங்க சொன்ன மாதிரியே எனக்கும் வந்து மனசு வந்து ரொம்ப கவலையா இருந்தது. அதுக்கப்புறம் அகத்தாயெல்லாம் போயிட்டு எனக்கு நல்ல மன தெளிவு வந்ததுங்க. அந்த கவலைகள்லாம் அப்படியே படிப்படியா குறைஞ்சி எல்லா குழந்தைங்களும் கல்யாணம் பண்றதுல இருந்து எல்லாமே மகரிஷி கூட இருந்து எனக்கு உதவி செஞ்சாருங்கம்மா. அதுதான் என்னுடைய அனுபவம். அவரு கூட இருந்து வழி நடத்தின்னு இருக்கிறாரு இன்னைக்கு வரலையா. அருமைமா, அருமைமா, அப்படியே ஒரு வரியிலயே எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க. அதை தாண்டி வந்த சந்தோஷம் உங்களுக்கு உங்களோட வார்த்தையில தெரியுதுமா. அதுல நீங்க வந்து அதை தாண்டி சுவாமிஜியை கூட வச்சுக்கிட்டு நான் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா. இதுதான்மா நீங்க எல்லாம் கொடுக்கறது வந்து எல்லா இப்ப இங்க இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வந்து ஒரு சின்ன விஷயம் நடக்கலைன்னா கூட அப்படியே கவலைப்படுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க கீதாமா எல்லாம் தாண்டி வந்து அந்த குடும்பத்தை மேல கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு விஷயத்துல நல்லா பண்ணிருக்கீங்கம்மா. இதுல என்ன வேடிக்கைங்கன்னா ஆழியார்ல போயிட்டு மகரிஷி அவரை சந்திச்சு அவருடைய உரையெல்லாம் கேட்டு ரொம்ப அவர் இருக்கு சொல்லவே போயிட்டு வந்தோங்க. அது வந்து இன்னும் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க வளமுடன்மா. அந்த அருட்பார்வையும் பாத்துட்டீங்க, மகரிஷியோட அருட்பார்வையிலயும் அந்த சரிம்மா. அப்ப ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப ரொம்ப. அதான் நீங்க எல்லாம் வந்து பேசுறதாமா ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அதுக்குதான் கூப்பிட்டேன் உங்களை. நீங்க அப்பயே இருந்து உள்ள வரலையேன்னே இருந்தேன் நானு. அம்மா இன்னும் உள்ள வரலையே, இன்னும் ஸ்பீக்கர் வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன் சிறப்பு. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்தது சொல்லுங்கம்மா. ஈஷா, ஈஷா am I right? உங்க பேர் கரெக்டா சொல்லுங்கம்மா. கரெக்ட். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க அனுபவம். சரி, நான் வந்துட்டு 2006ல வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலா வந்து என்சிசி கேம்ப் போயிட்டு அப்பதான் வந்தேன். அப்ப வந்து மகரிஷி வந்து தவறிட்டாருன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேங்கம்மா. அதுக்கப்புறம் எங்க தாத்தா, எங்க தாத்தா வந்து இறந்து போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, மகரிஷியோட உடல் பயிற்சியில போயிட்டு தியானம் அதுல தவம்லாம் கத்துக்குமா. ஏன்னா வயசான காலத்துல இப்ப வந்து நான் வந்து இதுல கத்துக்கிட்டு நான் செய்யறேன், ஆனா இதெல்லாம் நீங்க வந்து இளமையிலேயே கத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப
எனக்கு ரொம்ப சொன்னாருங்கம்மா. அதனால எனக்கு வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சரி எப்படியாவது ஒரு இடைவெளி கிடைக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க பெரியமாவும் வந்து ஆசிரியரா இருக்கிறாங்க திருச்சியில. அவங்களும் வந்து எனக்கு அப்பப்ப சொல்லுவாங்க, டைம் கிடைக்கும் போது நீ போயிட்டு மனவளக்கலையில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கும் படிப்பு அப்படின்னு போயிடுச்சு. அப்புறம் பிகாம் முடிச்சதுக்கு அப்புறமா 2008ல நான் வந்து மனவளக்கலையில ஜாயின் பண்ணேன். ஒரு 1 இயர் ஃபுல்லா உடற்பயிற்சி பிஹெச்எல்ல தான் எடுத்துக்கிட்டேன். மனவளக்கலை ஃபுல்லா உடற்பயிற்சி தியானம் எல்லாம் எடுத்துட்டேன். அகத்தை 8 ஸ்டேஜும் முடிச்சேன். அதுக்கப்புறம் எங்க செகண்ட் அக்கா மேரேஜ் வந்தனால என்னால போக முடியல. ஆலியார் போயிட்டு ஆசிரியர் பயிற்சி பிரம்மஞானம் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் நான் கண்டினியூஸா இந்த தவம்லாம் வீட்டுல பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து நான் வந்து அகத்தாய் பண்ணிட்டு ஏதோ நான் வந்து தவறுதலாம் ஏதோ பண்ணிருக்கேன் எனக்கே தெரியல. தவம் பண்ணிட்டு வெளியில வரும்போது எனக்கு ரொம்ப தலைவலி, என்னால முடியவே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியதை நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா ஒரு 10-15 நிமிஷத்துல எங்க பெரியமா வந்தாங்க. ஆசிரியரா இருந்தவங்க வந்தாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னேன். மாதிரி தவம் பண்ண ஆக்கினே பண்ண, பட் ஆனா எனக்கு திடீர்னு ரொம்ப தலைவலியா இருக்கு பெரியமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சரி வா திரும்ப வந்து உட்காருன்னு சொல்லிட்டு குண்டலினிக்கு இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் அது மகரிஷியா அனுப்பிச்சு வச்ச மாதிரி எனக்கு ஒரு அந்த டைம் எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மகரிஷியோட தவம் பண்ணி பண்ணி என்னுடைய வாழ்க்கையில என்னோட கணவரை நல்லபடியா அடைஞ்சேன். சந்தோஷமா பேசுங்க, இனிமே சந்தோஷமா பேசுங்க. நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் நல்ல மனச ஆழ்ந்த அமைதி கொண்டு வந்துட்டு இப்ப சந்தோஷத்தை எல்லாம் சொல்லுங்க. வாழ்க்கை விட முடிய இப்போ இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து இங்க நான் ஆக்சுவலி எல்லையில இருந்தப்போ மகர் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் நான் செய்யவே இல்லை உடற்பயிற்சி தியானம் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு 1 இயரா ஸ்டார்ட் பண்ணி 1.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் உடற்பயிற்சி தியானம் காயக்கல்பம் எல்லாம். அப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம தவம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனே இல்லாம போச்சே, நம்மளால முன்னாடி மாதிரி பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம போன்லேயே எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்குமே, அது எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இங்க சாருக்கானு என்னோட பெருமா பொண்ணுதான், அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணாங்க, இதுல போயிட்டு நீ கனெக்ட் பண்ணேன்னா உனக்கு ஜாயின் பண்ண முடியும் மீட்டிங் அது மெடிடேஷன்ல. சோ இது வந்து உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி நம்ம மனசுல நினைச்சது எப்படி அது வந்து ஒரு சொரூபமா எடுத்திருக்கு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. சோ எனக்கு அளப்பரிய ரொம்ப சந்தோஷம் இந்த தவத்துல பங்கேற்கிறதுனால. சோ எனக்கு மேலும் மேலும் எனக்கு குரு எப்பொழுதும் கூட இருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே வாழ்க்கை. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் பா, வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நெகிழ்வா இருக்கு ஈஷா ஈஸ்வரிமா, ரொம்ப அருமையா சொல்றீங்க. அதாவது புத்தர் கூட சொல்லுவார் அந்த கண்ணீர் கூட அன்பினுடைய வெளிப்பாடுதான். அது கூட எந்த அளவுக்கு நீங்க குருவை வந்து உங்களோட வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து அவர் அன்னைக்கு நடந்த நிகழ்வை நினைச்சிட்டு அந்த நிலைக்கு போறீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து மகரிஷியினுடைய பிடிப்பாக நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப சிறப்புப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை போல அவர்கள் வரணும், வந்தாதான் மனவளக்கலை இன்னும் நிறைய கொண்டு போக முடியும் அப்படிங்கறது நம்பிக்கை. அந்த குருவை பிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த தலைவலியை கூட உங்களுக்கு வரவிடல பாருங்க. அவரு அதை கூட கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆள் அனுப்பி சரி பண்ணிட்டாரு. அப்ப அவர் காலை பிடிச்சுக்கிட்டோம், காலை பிடிச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம அவரோட காலடியில நம்மளுடைய வேண்டுதல்னு வச்சுக்கலாம், இல்ல நம்மளோட என்ன சொல்றது தேவைன்னு வச்சுக்கலாம், அதை போட்டு விட்டுருவோம். அது சரியா இருந்தா அவரே யார் மூலமாவது நிறைவேற்றிடுவார். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும் போது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, வாங்க. ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரிமா, சிறப்பு சிறப்புமா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் பத்மினி. பத்மினிமா நீங்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் பத்மினி அறிமுகம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. குரு வாழ்க குருவே துணை. நான் வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மனவளக்கலைக்கு நான் வந்தேன். 2017 வந்த உடனே எம்ஏ யோகா முடிச்சுட்டேன். அருள்நிதி முடிச்சுட்டு இப்ப ஆசிரியர் பயிற்சி போறேன், பேராசிரியர் பயிற்சிக்கு போறேன் இப்ப பிப்ரவரியில.
இதுக்கு நடுவுல கவலைகள் 2 இயர்ஸ் தான் மேரிட் லைஃப் என்னோடது. 25 வயசுல எல்லாம் தீர்ந்து போய் அவரோட ஜாப் கம்பாஷனேட் கிரவுண்ட்ல கவர்மெண்ட் ஜாப் போய் 31 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு எத்தனையோ தேடுதல் இருந்ததுமா, எங்கெங்கயோ தேடுதல் இருந்ததுமா எனக்கு மனம். எனக்கு யோகால 2-3 யோகா போயிட்டு வந்தேன், 4-5 யோகா போயிட்டு வந்தேன், எங்குமே நிறைவு கிடைக்கல, எனக்கு பிடிப்பு இல்லை. கடைசியா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து நான் சிங்கிளா இருக்கிறதுக்கு எனக்கு துணை இல்லை, துணை இல்லைன்னு ஒரு ஒரு தேடுதல் இருந்ததுமா. கரெக்டா நம்ம கேக்குற கேள்விக்கு மொத்த பதிலும் எனக்கு மகரிஷி கொடுத்துட்டாங்கம்மா, அப்படியே கொடுத்துட்டாங்கம்மா. எனக்கு அதாவது 2 தான்மா, என்னோட எல்லா கவலைகளுக்கும் வாழ்த்து அகத்தாய்வு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அகத்தாய்வு. இதுதாம்மா நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட கவலையெல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டே அம்மா, மனுஷன் வந்து ஒரு தடவை தாம்மா இறக்க போறான், அதனால அடிக்கடி அழறது உக்காடுறது வேதனை படுறது அது கிடையவே கிடையாதுமா. என்கிட்ட தூக்கி போட்டுட்டு நான் அடுத்தது சிந்தனை ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டு இருக்கம்மா. எனக்கு இப்ப தொண்டுமா என்னோட லைஃப். பசங்களை கேட்டோம், அவங்க அவங்கவுங்க வழிய பாத்துக்கிறாங்க. தேவைப்பட்ட நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா என்ன ஃபுல்லா அவங்க யாருமே நம்மளை விட்டுட்டாங்க. நான் விட்டுட்டாங்கன்றதுக்காக என்னோட வாழ்க்கையை நான் இப்படி அப்படி செலுத்தலம்மா. எனக்கு ஃபுல்லா படிப்பு, மகரிஷி, மனவளக்கலை. இப்ப வந்து என்னால அம்மா அந்த பாப்பா சொன்ன மாதிரி, ஈஷாப்பா அவங்க சொன்ன மாதிரி, என்னால வெளியே ரொம்ப அதிகமா வந்து அந்த டிராபிக்ல பயமா இருக்குமா. மத்தபடி மூமெண்ட், பிசிக்கல் எல்லாமே நல்லா தான் இருக்கேன். இங்க எனக்கு இந்த ஆன்லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கனடால என் டாக்டரு. அங்க போய் தவம் மையம் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் தயார் பண்ணிக்கிட்டு என்ன நான் ரொம்ப வளப்படுத்திக்கிட்டு மகரிஷியோட கருணையில அங்க போய் ஒரு தவ மையம் ஆரம்பிக்கணும்ன்ற அந்த ஒரு குறிக்கோளோட இருக்கிறம்ம. எனக்கும் கவலைகள் இருக்கு. இங்க இருக்கிற பாப்பாக்கு வாழ்க்கை 23 வருஷமா என்கிட்ட சொல்லாம மறைச்சு வாழ்க்கையில ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்கா. அதனுடைய இது வந்து எல்லாரும் இப்ப இந்த வாட்டி எல்லாரும் மனைவியர் நல்ல வேட்பு விழா நம்ம இப்ப கொண்டாடணும் இல்லைங்களா, 2-3 மாசத்துக்கு முன்னாடி அந்த நேரம் பார்த்து அவளுக்கு அவர் கூட இருக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறா என் மக. இப்ப அவ இருக்க அவரை அனுப்பிச்சு விட்டுட்டா வெளியே. ஆனா அவரு வந்து அவ்வளவு டார்ச்சர் கொடுக்கறாருன்னு முடியலன்ட்டு. ஆனாலும் நான் அதை வந்து ரொம்ப 2 மாசம் ஒரு கவலையில ஆழ்ந்து போய் இவ்வளோ நல்லா 2 குழந்தைங்களையும் தனியா வளர்த்து ஆளாக்கி 4 பேரம் பேத்தி பார்த்தோமே, இந்த நேரம் நமக்கு எப்படி ஒரு குறை வந்திருக்கேன்னு நினைச்சு 1 மாசம் கவலையில ஆழ்ந்துட்டு என்னோட ஹெல்த் ஜீவகாந்தமே போயிடுச்சுமா. திருப்பி ஒரே நம்ம எல்லா பேராசிரியர்கள்லாம் 1-2 பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணி, நீ அதை விட்டுடு, நீ வாழ்த்து போடு, நீ தொண்டு செய், நீ அதை விட்டுடு, நீ அவங்களோட கவலையை நீ விட்டுடு, உன் கவலையெல்லாம் தாண்டி வந்துட்டே பெரிய விஷயம், மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல நீ இன்பம் காட்டு, உன் பொண்ணை வாழ்த்திக்கிட்டே இரு, அவங்க ஒரு நேரம் வரும் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கவலையை விட்டுட்டு நான் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வாழ்த்து போட்டுட்டு நான் என் தொண்டுல தாம்மா இருக்கேன். நான் என்னோட தியானத்துல உடற்பயிற்சியில கிருஷ் ஐயா சொன்ன மாதிரி, பெங்களூர்ல கிருஷ் ஐயா சொன்ன அந்த ஹேபிட் கோச்சிங்ல சேர்த்து என் கவனம் ஃபுல்லா உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், 2 தவம் 3 தவம், எப்பவும் தத்துவ விளக்கங்கள்லாம் படிக்கிறது, எது எதுல சேர்ந்தா எது எதுல பாட்டுக்கிட்டு பாட முடியுமா, நம்ம மகரிஷியோட இறைவணக்கம் குருவணக்கம் பாடி நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்க முடியுமான்றது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் ஜாயின் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. வாழ்க சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ஸ்பீடா பேசிட்டேன் எல்லாரும் சாரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. இல்லம்மா உள்ள இருக்கிறது தானே பேசுனீங்க, அருமையா கொடுத்தீங்கம்மா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே பார்த்தேன் நானு, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்துல அயன் லேடியா இருக்கீங்க, அயன் லேடியா இருக்கீங்கம்மா. அம்மா கீதா அம்மாவாகட்டும், ஜெகதாம்பாள் அம்மா ஆகட்டும், நீங்க ஈஷா வந்து சின்ன பொண்ணு, அவ எனக்கு பேசுனதை வச்சு சொல்றேன், ரொம்ப அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனாலும் அந்த தாக்கம் அவங்களும் அவங்களுக்குள்ள அதை எப்படி கொண்டு வந்தேன்னாங்க. எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியும், ஜெகதாம்பாள் அம்மா கீதா அம்மா பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், அதனால அவங்க அவங்களோட பேசுனது எனக்கு இது. ஆனா நீங்க பேசுனதும் அதே எல்லாருமே ஒரே ட்ராக்கு தான் போய்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. துயரங்களை தூக்கி போட்டுட்டு போனேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் மகரிஷி வந்து எதிர்பார்க்கிறார். அதுலயே உழன்று உன்னை கெடு உன்னை வந்து உன்னுடைய ஜீவகாந்தத்தை இழந்துடாத, வா வெளியில,
வெளியில வந்து அதற்கான மாற்று ஏற்பாடு நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதுல உன் மனசு மனசு கொண்டு போகும்போது இந்த வாழ்த்து போய் அங்க சரி பண்ணும். ரொம்ப சிறப்புமா. நன்றிமா, நன்றிமா. செண்பாப்பா, செண்பாப்பா நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். நான் திலகவதி அம்மா, அடுத்த வாரம் கூட பேசிப்போம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் கூட அடுத்த வாரம் பேசலாமா? எனக்கு கூட நீங்க நேரம் ஆயிடுச்சுனாக்கா முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. பிரதீபையா, இன்னும் இப்ப 7:48 உங்க டைம். ஆமாங்கம்மா, வாழ்க வளமுடன் பேசலாமா? ஒன்னு பேசலாங்கம்மா, நம்ம 50 வரைக்கும் 52 வரைக்கும் பேசலாம். வாழ்க வளமுடன். சரி, ஆமா அம்மா பேசிட்டோம், செண்பா அம்மா பேசிட்டோம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். எல்லாரும் சொன்னதுலயேதான் நிறைய திரும்ப அதே கவலைகள்ன்றது வந்து நான் நினைக்கிறதே வந்து மனவளக்கலைக்கு முன் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்க, நாளைக்கு ஒரு ஊர் கிளம்பணும் இல்ல நாளைக்கு எங்கேயோ போகணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு, நாளைக்கு என்ன சமைக்கணும்ன்றதுல ஆரம்பிச்சு, குழந்தைங்களை நாளைக்கு என்ன பண்ண போறோம், எங்க அனுப்ப போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல இருந்து எல்லாத்துக்கும் தேவையில்லாம வந்து நிறைய யோசிச்சு தூக்கம் எல்லாம் கெட்டு அது மாதிரி எல்லாம் இருந்ததுக்கு வந்து கவலை ஒழித்தல் அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய நம்ம எதெல்லாம் மாத்தணும், எதெல்லாம் வந்து நம்ம கவலையா அதை வந்து கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சதுங்கம்மா. அதுல ஒரு சில அனுபவம் வந்து நம்ம இப்போ அம்மா பேசின மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க இங்க வந்து போயிருக்காங்க, US வந்து போயிருக்காங்க. அப்ப மறுபடியும் வந்து இப்போ கூப்பிட்ட போது வந்து அவங்க வரல அப்படின்ட்டு, அப்ப நான் நினைச்சேன் என்னம்மா நாங்க எங்க தேவைக்கு குழந்தைய பிறந்த போது அப்பெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க, அப்ப எங்க தேவைக்கு கூட்டிட்டு வந்து பாத்துன்னு இருந்திருக்கோம், அப்போ இப்ப வந்து அவங்களை நான் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா வச்சு பாக்கணும் அப்படின்ற போது வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க எப்ப கேட்டாலும் வந்து இல்லம்மா உடம்பு எனக்கு ஒத்து வராது வேண்டாம் அப்படின்னு. அப்ப அதை வந்து முதல்ல ஏத்துக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் மனசு வரல, அதுக்கப்புறம் வந்து யோசிச்ச போது கரெக்ட் தான். நான் ஒரு ஏன்னா நம்ம கொஞ்சம் வயசு இருக்கும் பொழுது ஃபிளைட் எல்லாம் போயிட்டு வரும்பொழுது அவ்வளவு தெரிஞ்சது கிடையாது, இப்ப வந்து ஃபிளைட்ல போய் வரும்பொழுது 45-44 வயசுக்கே வந்து ஏதோ ரொம்ப போயிட்டு வர்றது வந்து ஒரு பயங்கர டீரியஸா இருக்குது, அப்போ அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னுட்டு அதை வந்து உணர்ந்தேன். அப்போ வந்து அந்த கவலை வந்து குறைஞ்சது. மெயினா வந்து அவங்களுக்கு இந்த நம்மளோட இந்த மனவளக்கலை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போட்டு காட்டணும், அவங்கள கேட்க வைக்கணும் அப்படிலாம் நினைச்சது உண்டு. சோ அது மாதிரி இருந்தது வந்து இப்போ இந்த ஆன்லைன் ஜூம்ல கலந்துக்க வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அந்த கவலை எல்லாம் சுத்தமாவே போயிடுச்சு. அது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னாக்கா நம்ம குழந்தைங்க நாளைக்கு என்ன பண்ண போறோம், எப்படி என்ன படிக்க வைக்க போறோம் அப்படிலாம் வந்து நம்மளே போட்டு மனசுல ரொம்ப யோசிச்சுட்டு இல்லாம அதை வந்து மகரிஷியோட காலடியில போட்டுட்டு நீங்க என்ன வழிய கொடுக்குறீங்களோ அதுல பண்ணலாயா அப்படின்னுட்டு சொல்லிட்டு விட்டதுக்கு அப்புறமா அந்த மனசோட இது வந்து வலியோ அந்த கவலையோ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப எது நடந்தாலும் வந்து அது வந்து ஒரு நல்ல இதுக்காக தான் நடக்குது அப்படின்றத வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்திருக்கு. ஐயா சொல்ற மாதிரி வந்து ஆசையெல்லாம் கூட சீரமைன்றாரு, ஆனா இந்த கவலை வந்து மனுஷங்களை வந்து எவ்வளவு பாதிக்குது அப்படின்றது வந்து நிறைய அனுபவமும் இருக்கு. அதே மாதிரி இப்ப நிறைய அதுல திருத்தம் கொண்டு வந்து மனச லைட்டா வச்சுக்கிறதுக்கு கத்துட்டு இருக்கேம்மா. அதனால அதுதான்மா என்னோட அனுபவம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அருமையா சொன்னீங்க, அதுவும் அம்மா இருக்கும் போதே சொல்றது யாருக்குங்க கிடைக்கும், அம்மா கேட்டுட்டே இருக்காங்க நீங்க பேசுறத, அது வந்து மிகப்பெரிய பாக்கியம்மா கண்டிப்பா. ஏன்னா எனக்கும் இந்த வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. இப்ப நான் போட்டு கொடுத்துருக்கேன் அம்மாவுக்கு, எங்க அம்மாவுக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். சாயந்தரம் ஆனா சிக்காகோக்கு வராங்க. சோ அப்ப அவங்களோட இப்ப ஒண்ணு கூட சொல்லலாம் போல இருக்கு, கவலை ஒழித்தலுக்கு அகத்தாய்வு கூட ஜூமும் சேர்ந்து அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா அந்த வயது வரும்போது டைம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து எங்க எந்த பக்கம் தன்னுடைய ஆற்றலை திருப்பி விடுறதுங்கிறது வெளியில போக முடியாது, அவங்களால தொண்டாற்றணுங்கிற ஆசை இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு இது வந்து நம்மளும் ஒரு இடத்துல இணைஞ்சு நல்லா பண்றோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அம்மா பாத்துட்டே இருக்கேன் நானு, கீதாமாவாகட்டும் ஜெகதாம்பாள் அம்மாவாகட்டும் அந்த டைம் ஆரம்பிக்கிற முன்னாடி உள்ள வந்துருவாங்க, கரெக்டா ஆன்ல உள்ள வந்துருவாங்க. சோ அப்ப என்னங்க அவங்களுடைய நேரத்துக்கு இது வர்றது வந்து அவங்களோட மனசுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது. சோ அப்ப அதனால அவங்க அங்க வரலன்னா கூட நான் இங்க இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு லோன்லினஸ் அவங்க ஃபீல் பண்ணல, அது மனவளக்கலை கொடுத்த வெற்றியா பாக்கலாம் நம்ம.
ரொம்ப சிறப்பா, உண்மையிலேயே பெரிய வெற்றி. ஆமா ஆமா, இது வந்து நம்ம இத பேசுறது நற்சிந்தனை கேக்குறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தவம். ஒரு பக்கம் பண்றது வந்து இப்ப நம்ம அது இல்லனா கூட வீட்ல அவங்க பண்ணுவாங்க, ஆனா இந்த நற்சிந்தனை கேக்குறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விழிப்பு நிலையில வச்சிருக்கிறதுக்கு உண்மையிலேயே எல்லாருமே நம்ம எல்லாரும் ஆமா நல்லாவே யூஸ் ஆகுது. நல்ல ரொம்ப 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 உதவியா இருக்குமா, கண்டிப்பாக. இப்ப வேற எதையுமே இது கவலை ஒழித்தலுக்கு இன்னொரு இது, எல்லா ஜூம்லயும் கலந்துகிட்டு மன்றத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா வேற தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல, நேரமும் இல்ல. அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட நாளை அவ்வளவு அழகா எழுந்து முடிகிற வரைக்கும் இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பேசின அன்பர்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய கவலைகளை எப்படி மேற்கொண்டு அதுல இருந்து வெளில வந்து இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க, அந்த வெற்றிய சொல்லி சொல்றதுதான் இங்க வெற்றியா நான் பாக்குறேன். கவலைய வந்துட்டோம்னு சொல்லலை, இன்னைக்கு எல்லாருமே பேசின அம்மா ஐயா அம்மா அம்மா எல்லா அம்மாவுமே சொல்றேன் நானு, ஒரு மரியாதையில நான் அம்மான்னு சொல்றேன், என்னை விட சின்னவங்களாவும் இருக்கலாம் எல்லாரும். அப்போ அந்த அனுபவங்கள்ல இருந்து மகரிஷிய எந்த அளவுக்கு நம்ம உள்ள வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற வெற்றியை தான் இங்க பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப சிறப்பு இந்த கலந்துரையாடல். மீண்டும் உங்களுடைய அமெரிக்க நேரப்படி புதன்கிழமை இரவும், இந்திய நேரப்படி வியாழக்கிழமை காலையில இதே மாதிரி 6:30 திரும்பவும் தொடங்கும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசல, அடுத்தது ஷாமலா அம்மா அவங்க எல்லாமும் கூட வான்மதி எல்லாம் சேருவாங்க, திலகவதி அம்மாவும் இன்னைக்கு பேச முடியல. சோ அந்த வகையில நம்ம அடுத்த வாரத்துல தொடருவோம். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும், இப்போ வந்து முடிய போற நேரம், அடுத்த ஆங்கில தவம் நடப்பதற்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த வகையில இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ள அன்புள்ளங்கள் அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இந்த கலந்துரையாடலை நிறைவோடு மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.